வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். லாஸ்ட் எபிசோடில் நம்ம கிரிக்கெட் பிளேயர் நடராஜனை வந்து சில பேர் சாதிய பார்வையோடு விமர்சிச்சிருந்தாங்க. இவங்களெல்லாம் நம்ம கலாச்சி விட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த இடத்துல லிங்க் ஒன்று தரேன், அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த தடவை என்ன எபிசோட் பண்ணலாம், என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் விஜய் டிவியில் ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டாங்க. அதாவது இந்த நியூ இயரை முன்னிட்டு அவர்கள் வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலைப்படைப்பு, ஒரு மிகப்பெரிய திரைப்படம். அதுக்கு அவங்க என்ன ப்ரோமோ பண்ணாங்க தெரியுமா? நாடக காதல் மாதிரி நயவஞ்சக காதல் அப்படின்ற ஒரு புது டெர்மினாலஜியை காயின் பண்ணதுக்காகவே நம்ம விஜய் டிவியை நாம் பலமாக பாராட்டிடுவோம். அது மட்டும் போதுமா? இந்த மாதிரியான ஒரு ஆகப்பெரும் கலைப்படைப்பை, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திரைக்காவியத்தை படைச்சு நம்ம கண்ணுக்கெல்லாம் விருந்தழிச்சு கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி பல திரைப்பட விழாக்களில் நம்ம மானத்தை காப்பாற்றின மோகன்ஜி அண்ணனை நாம் சிறப்பிக்காமல் வேறு யார் சிறப்பிக்க போகிறா? அதனால அவரையே இன்னைக்கு பட்டிடிங்கிறீங்க பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. பட்டி டிங்கரிங் அண்ணன் பெரிய ட்ரீமர் தெரியுமா? அதாவது அப்துல் கலாம் சொன்ன வழியில் அவர் வந்து ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ட்விட்டரில் அவர் மோகன்ஜி ட்ரீமர் அப்படின்ட்டு இருக்கும். ட்ரீமர் மோகன்ஜி ட்ரீமர், ஒரு மிகப்பெரிய கனவை வந்து சுமந்துட்டு இருக்காரு அவரு. ஹலோ, வணக்கம். இன்று நமது நிகழ்ச்சியில் எப்படி திரைக்கதை எழுதுவது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அண்ணன் மோகன்ஜி வந்திருக்கிறார். அவரிடம் திரைக்கதை எழுதுவது எப்படி என்று ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளுங்கள். பதிலுக்கு அவன் என்ன பெருசாக எழுதி கழிச்சான் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது, ஏனென்றால் அவர் நமது சிறப்பு விருந்தினர். பெரிய எம்ஜிஆர் அவர். ஃபேஸ்புக்கில் இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ண ஆசை, எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும்னு ஆசை. ஆ அப்படியா? என்னடி உங்களுக்கு கேட்குறதுக்கு வேறு ஆளே கிடைக்கல. எனக்கு சினிமாவில் ஆர்வம் இருக்குது, சினிமா கற்றுக்கணும், கதை எழுத தெரியும், திரைக்கதை எழுத தெரியாது, எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ரோ, உங்களை யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க ப்ரோ, அதனால நம்பிட்டு வந்து இங்கே வகுப்பு எடுத்துருக்கிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஜஸ்ட் சொல்லலான்னு ஒரு எண்ணம். நல்ல எண்ணம் தான் ப்ரோ. நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த வேலையெல்லாம்? நீ எங்கடா கற்றுக்கிட்டேன்னா? அப்படி அவ்வளோ மரியாதையெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் ப்ரோ, அது அதை விட நீங்கள் மேலே சொல்லுங்கள் ப்ரோ. நீ எங்கடா கற்றுக்கிட்டேன்னா? நான் ஜஸ்ட் புக்ஸ் படித்து தான் கற்றுக்கிட்டேன். சுஜாதா சாரோட திரைக்கதை எழுதுவது எப்படி? சுஜாதாவெல்லாம் ஒரு ஆள், பெரிய ஆளுங்க. ஆனால் அவரெல்லாம் அவரையே துவைச்சி காய போட்டோம். நீங்கள்லாம் அப்புறம் நல்லா வளரணும்னு சொன்னேன். ஸ்க்ரீன் ப்ளே கற்றுக்கிட்டேன், மணிரத்னம் சாரோட படங்கள் பார்த்து. ஸ்க்ரீன் ப்ளே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குவெண்டின் டாரண்டினோ படம் பார்க்குறாங்க. இப்போ கூட ஒரு படம் வச்சு டெனட்னு, கிறிஸ்டோபர் நோலன் படம். ஸ்க்ரீன் ப்ளே கற்றுக்கிட்டேன், மணிரத்னம் சாரோட படங்கள் பார்த்து. அவங்களாம் நோலன் படம் பார்த்து வளர்றாங்க, நீங்களாம் நூலன் படம் பார்த்து வளர்றீங்க. நோலன் நூலன் யூ நோ ரைட், மேலே சொல்லுங்கள். அதில் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே இருக்குன்னு பார்த்து கற்றுக்கிட்டேன். செல்வராகவன் சார் படம் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒய் ஒய் செல்வராகவன்? ஏன் நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஆட் மேன், தயவுசெய்து திஸ் இஸ் வெரி ஆட். அவர் வந்து இந்த லிஸ்ட்டில் சேர மாட்டார், அவர் தூக்கி வெளியே போடுங்க. சுஜாதா மாதிரி இங்கே ஜெயமோகன் ஒருத்தர் இருக்கார், அவர் தூக்கி உள்ளே போடுங்க. இந்த கிரேட் மேன் அவர் வந்து மாவு பேக்கெட் வாங்கினவர். அவர் யூனோ வாட் இஸ் மாவு பேக்கெட் ஸ்டோரி? ஆ தெரியாதுல்ல, ஊருக்கே தெரியும். நிறைய ஆங்கில படங்கள், உலக படங்கள் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஆங்கில படங்கள்
நிறைய ஆங்கில படங்கள் உலக படங்கள் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதாவது பார்த்தேன்னு சொல்லணும், அதை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கராக யார்கிட்டையும் ஒர்க் பண்ணாமல் தான் சினிமாக்குள்ளே வந்தேன். யூ நோ வாட், உங்கள் லைஃப்லேயே நீங்கள் பண்ண உருப்படியான ஒரே விஷயம் இதுதான், இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர். ரெப்யூட்டேஷன் ஆஃப் அ சீனியர் டைரக்டர் இஸ் சேவ்ட். அப்படி தான் பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணேன். வண்ணாரப்பேட்டைங்க, அதில் கூட ஒரு சாங் வருமே, உன்னைத்தான் நினைக்க இல்லை ராத்திரி தூக்கம் இல்லை கண்ணு ரெண்டும் கல்லங்கு தடி கை ப்ளிப் ப்ளிப். யூ ஸ்பாயில் த சாங் மேன், யூ ஸ்பாயில் த சாங். அப்படி தான் பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணேன். திரௌபதியும் அப்படி தான் பண்ணேன். 10-15 படம் எடுத்தவங்க கூட அமைதியாக இருக்காண்டா. ஒருத்தன் ரெண்டு மொக்க படத்தை எடுத்து விட்டு சொல்லுங்கள் ப்ரோ. நான் எழுதின ஸ்க்ரீன் பிளேக்கு நான் மட்டுமே சொந்தம், வசனங்களும் அப்படி தான். இந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை பாராட்டியே ஆகணுங்க. ஏன் தெரியுமா, இந்த முருகனோலன் முருகனோலன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப நல்லவர். நீங்கள் கதையை சொல்லுங்கள். நான் எழுதின ஸ்க்ரீன் பிளேக்கு நான் மட்டுமே சொந்தம், நான் மட்டுமே சொந்தம், வசனங்களும் அப்படி தான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கூட வச்சுக்க மாட்டேன் எழுத. ஏன் ப்ரோ, கேட்டு பார்க்கலாமே, நீங்கள் என் கூட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு யார்ட்டே கேட்கலாமே. ம், நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையாக இருப்போம், எனக்கு வேலை இருக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கூட வச்சுக்க மாட்டேன் எழுத. ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும், எனக்கு என்ன ஸ்டைல் இருக்கோ அதை தான் நான் சொல்ல முடியும். நான் ஒன்றும் படித்தவன்ல, எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்கிறேன். இதில் விமர்சனங்களும் கிண்டல்களும் கேலிகளும் இருந்தால் அது நான் பொறுப்பில்லை. உங்களை தான் டைரக்டர்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வேலை? அவன் தான் கேட்குறான்னா உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? நீங்கள் என்ன சொல்லணும், டேய் நான் ஏதோ ரெண்டு படம் எடுத்துட்டேன்டா, என் பொழப்பில் மண்ணெல்லி போட்டுறாதீங்கடா, விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம்ண்ணே. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா, இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துருந்து முன்னாடி நிற்கிறியோ. இஷ்டம் இருக்கவங்க மட்டும் தாராளமாக கேட்கலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன் இப்படி சொல்கிறீங்க? நிறைய பேரை நம்ம மதித்து நம்பி ரிப்ளை பண்ணுறேன். நீ காலையில் கூட ட்விட்டரில் ஒரு தம்பி கேள்வி கேட்டார், பதில் சொன்னேன். தயவுசெய்து இந்த ட்விட்டரில் வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி செய்யாதீங்க, ஏன்னா உங்களை கலாய்க்கிறையா, புரியுதா இல்லையா? ஆ, மரியாதையாக கேள்வி கேட்குறேன், மரியாதையாக பதில் சொல்கிறது எப்போவுமே எனக்கு இந்த பழக்கம் உண்டு. அதை கிண்டலும் கேலியுமாக மாற்றி கொண்டாடுற ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்ட கும்பல் அது இருக்க தான் செய்யுது. இந்த ட்ரோல் போட்டு உங்களை கலாய்க்கிறவங்க, மீம்ஸ் போட்டு தாளிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள். ஆ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சரி, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது எங்களை நாங்களே நாங்கள் இன்ஃபீரியர்னு திங்க் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவெல்லாம் நமக்கு இன்ஃபீரியர் அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மனசு. பெரிய வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் லைஃப் கெத்தாக இருக்குன்னு சொல்லிக்கிறா போல. பெரிய வீட்டு பொண்ணை லவ் பண்ண, அது என்ன பெரிய வீடு, நான் கேட்குறேன், அது என்ன பெரிய வீடு? தாழ் மனப்பான்மை கொண்ட கும்பல் அது இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால இதை முன்னாடியே சொல்லிடுறேன், எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். நான் ஒன்றும் படித்தவன்ல, எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். முதல்ல கதை திரைக்கதை இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிடுறோம். கதை திரைக்கதை. ஓகே, கதைனா அந்த கதை வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம், ஒரு இடத்துல போய் முடிச்சிருவோம், லீனியராக இருக்கும். இதுதான் சுஜாதா சொல்லிக்கிறாரா? நானே படித்து தொலைகிறேன். சுஜாதா என்ன சொல்லிக்கிறாரு? மனோகர் ரொம்ப சோம்பேறி, எதிலுமே அக்கறை, ஒழுங்கு இல்லாதவன், திட்டமிட்டபடி எதுவும் செய்ய மாட்டான் என்று சொல்வது கதை. மனோகர் தன் சட்டையை கழற்றி படுக்கையில் எரிந்தான், பேப்பர் புத்தக குவியல்களுக்கிடையே தேடி டூத் ப்ரஷ் எடுக்கிறான். இது திரைக்கதை. ஒரு கதை வந்து லீனியர்னா ஆரம்பிக்கிற இடம் ஏனா முடிகிற இடம் இசட்டாக இருக்கும். ஸோ ஏபிசிடி இஎஃப் அப்படி போயிட்டு இசட்டில் போய் முடிச்சிடலாம், அதான் கதை. இதில் இவர் சுஜாதாவின் திரைக்கதை எழுதுவது எப்படி புத்தகத்தை படிச்சுட்டு தான் கற்றுக்கிட்டாராம். முதல்ல போய் படிங்க சார், போங்க போய் படிங்க. ஒருத்தர் பிறந்தார், பிறந்தார், வளர்ந்தார், வளர்ந்தார், அவர் வந்து ரவுடி ஆகணும்னு முடிவு பண்ணார், ரவுடி ஆனார், ரவுடி ஆனார், எதுக்காக ரவுடி ஆனார், நாட்டு மக்களுக்கு, அவங்க ஊரை சுற்றி இருக்க மக்களுக்கு, அந்த ஏரியா மக்கள் நல்லது செய்யணும்னு ரவுடி ஆனார். அதுக்கப்புறம் என்ன ஆனார், அவருக்கு மேலே கேஸ் போட்டாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, கோர்ட்டில் போய் ஜெயிச்சாரா இல்லையா, அவங்களுக்கு என்ன தீர்ப்பு வந்துட்டு, அவர் யார் ரவுடி ஆரம்பிச்சார்னா அவங்க அப்பா ஒரு மாவோஸ்ட் வந்திருப்பாரு, அவர் போலீஸ் கொண்டு இருக்கும், அதனால் அவர் உள்ளே தாக்கணும். இந்த கதை நாயகன் படத்தோட கதை. யோ, அதுவே காட்ஃபாதர் படத்தினுடைய கதையா?
எங்கேயோ தூத்துக்குடியில் வந்து தான் அப்பாவை கொன்னவனை வந்து பழி வாங்கிட்டு கொலை பண்ணிவிட்டு பாம்பேக்கு தப்பிச்சு ஓடுறான் ஒரு பையன். இதே காட்ஃபாதர் டூவில் இதே மாதிரி சிசிலியில் வந்து தன்னுடைய அப்பாவை கொன்னவனை பழி வாங்கிட்டு கொன்னுட்டு நியூயார்க்கு தப்பிச்சு போகிறான் அந்த பையன். அந்த ஊருக்கு போகும்போது அங்கே காட்டுற டைட்டில், அந்த ஓப்பனிங் சீன்ஸு, மாண்டாஜு எல்லாமே அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருப்பார். இதில் மணிரத்னம் நம்ம ஃபாலோ பண்ணுறாராம். இதுதான் நூலன்களுக்கும் நோலன்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இதுதான் கதை. இப்போது அதை திரைக்கதையாக நம்ம சொல்கிறப்ப எந்த ஆர்டரில் கதை சொல்ல போகிறோம்? என்ன ஆர்டரில் வேணாலும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு திரைக்கதைன்னா என்ன, கதை என்னன்னு சொல்லுங்கடாப்பா. இப்போ ஒரு சின்னதாக இருப்பார் கமல் முதல்ல ஜனகராஜ் போய் பார்க்குறப்போ, அதோட டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே அடுத்து கமல் ஒரு யங்ஸ்டராக இருப்பார் இளைஞனா. டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே யங்ஸ்டராக இருக்காரு. ஓகே, அந்த கமல் அடுத்து இம்மிடியட்டாக கொஞ்சம் குழந்தை அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போவார். புரியல, எது அடுத்து திரும்ப குழந்தையாக காட்டுறாங்களா? யோ, இந்த 1987 வந்துச்சு நாயகன் படம், அதை பற்றின இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காரு, இல்லை வேறு எதனா படத்தை பேசிகிட்டு இருக்காரா? இந்த ஸ்டேஜஸை இம்மிடியட்டாக கடந்து போகிறதுக்கு பேர் தான் ஸ்க்ரீன் பிளே. எப்பா ரே, எங்கடா பிடிச்சிங்க இதை? இதை இப்போ ரீசெண்டாக வந்து நான் லீனியர் நிறைய பண்ணுறோம், அதாவது முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி சொல்கிறது. ஜீன் லுக்கடர் அப்படின்ற ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அ ஃபிலிம் ஷுட் ஹாவ் அண்ட் ஓப்பனிங், மிடில், எண்ட். பட் இது மூணுமே வந்து தொடர்ந்து வரிசையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மாற்றி மாற்றி சொன்னீங்கனாலும் ஆடியன்ஸுக்கு புரியும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும், ஒரு பசிலை வந்து சேர்த்தக்கூடிய ஒரு உணர்வை க்ரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. நான்லீனியர் நிறைய பண்ணுறோம், அதாவது முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி சொல்கிறது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஷா. எது பாஷா நான்லீனியர் படமா? யோ, ஃப்ளாஷ்பேக்குக்கும் நான்லீனியருக்கும் வித்தியாசம் தெரியுமா உனக்கு? ஐயோ, எப்படி அவர் இந்த ஆட்டோ ஓட்ட வந்தார், எதனால் வந்தார் அப்படின்னு சொல்கிற அந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் நான்லீனியர் ஸ்க்ரீன் பிளே. நான் ஒன்றும் படித்தவல்ல, எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு கதையை 500 பக்கம் எழுதுங்க, 50 பக்கம் எழுதுங்க, அது உங்களோட விருப்பம். 500 பக்கம் 500 பக்கம் எழுதுனா அதுக்கு பேர் நாவல். ஆனால் ஒரு நல்ல கதை திரைக்கதையாக மாற்றுறதுக்கு ஒரு நல்ல கதை, ஒரு போஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா நம்ம பழைய காலத்துலலாம் நமக்கு. ஆமாம், போஸ்ட் கார்டு இதானே, ஸ்கூலில் பாஸ்ன்னு போட்டு அனுப்புவாங்க ஒரு போஸ்ட் கார்டு, 5 ரூபா போஸ்ட் கார்டு. போஸ்ட் கார்டு 5 ரூபாக்கு விற்கிறாங்களா? ஓ, எந்த காலத்துலேயும் 5 ரூபாக்கு விற்றுறாங்க போஸ்ட் கார்டு. அந்த சைஸ் போஸ்ட் கார்டு இப்போ எங்கேயும் கிடைக்கலன்னா ஒரு A4 ஷீட்டை பாதியாக மடித்து ரெண்டாக கிழிச்சிக்கோங்க. பாதியாக மடித்து ரெண்டாக கிழிச்சிக்கோங்க. ஒரு A4 ஷீட்டோட பாதி மேலே சொல்லு. இது ரெண்டுத்துக்குள்ள காடா பேப்பரா, ஏன் உளர்ற, ஏதாவது ஒன்றுத்து சொல்லு. இது ரெண்டுத்துக்குள்ள உங்களோட மொத்த படத்தோட கதையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களால் எழுதி முடிக்கப்படணும். இது எங்கேயாவது பார்த்தா ஒரே சைஸ்ல இருக்கா? அந்த சைஸ்ல இருக்க அந்த காடுக்குள்ள அந்த பேப்பருக்குள்ள உங்களோட கதை அடங்கணும். காடு பேப்பர் நாயகன் பாட்சா சொன்னதெல்லாம் நான் பாட்சாவே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன், அதுக்குள்ளே எப்படி எழுதுறது அப்படின்னு. சென்னையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அம்மா, ரெண்டு தங்கை, ஒரு தம்பியோட அமைதியாக வந்துருக்காரு. அவங்க ஏரியாவில் அவருக்கு 10 ஆட்டோக்கார நண்பர்கள் இருக்காங்க, அவர் வாழ்க்கை அமைதியாக போயிட்டு இருக்கு. அவரோட வாழ்க்கை லட்சியமே ஒரு தங்கச்சி டாக்டர் ஆகணும், ஒரு தங்கச்சி நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், தம்பியை போலீஸ் ஆகணும். அவங்களால அவங்க தம்பி பாதிக்கப்பட்டு காவல்துறை அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதனால அந்த தம்பி கேரக்டர் அவர் அடிக்கிறார் அந்த ரவுடியை. இந்த ரவுடியை அவங்க பழிவாங்க, தங்கச்சியை வந்து ரோட்டில் வச்சு. 2000 years later பாட்சா கேரக்டர் பழிவாங்க முயற்சி பண்ணுறான், எப்படி பழிவாங்கினான்னா கடைசியெல்லாம் இறந்தானன்றது கதை. இதுதான் கதை சுருக்கம். இப்போ நான் சொன்னதை வந்து நீங்கள் அழகாக ஒரு போஸ்ட் கார்டில் எழுதிடலாம். எது இம்மா நேரம் நீ சொன்ன கதையா இந்த மாதிரி போஸ்ட் கார்டில் எழுதிடலாமா? யோ, இல்லை மனுஷனாயா?
இது டைட்டானிக் படம், இது வந்து அவதார் படம், இது ஜுராசிக் பார்க் படம், எல்லா இளமும் இப்படியே அடைஞ்சிரும். ஆமா, நான் ஒன்னும் படிச்சவல்ல, எனக்கு தெரிஞ்சததான் சொல்றேன் ப்ரோ. சீரியஸா சொல்றேன், நீ என் கதை எழுத கத்துக்கோங்க ப்ரோ, தயவு செய்து ப்ரோ. சுஜாதாவின் திரைக்கதை எழுதுவது எப்படி புத்தகத்தையே திரும்ப படிங்க, அதை படிச்சாலும் கொஞ்சம் கத்துக்கோங்க ப்ரோ, தயவு செய்து ப்ரோ. தேங்க்யூ. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த், அன்பழகன். பட்டி டிங்கரின்.